வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் இனி இப்படித்தான் பொருட்கள் வழங்கணும் ஊழியர்களுக்கு அரசு திடீர் எச்சரிக்கை தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கட்டுப்பாடற்ற பிரிவின் கீழ் மளிகை மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது அவை தரமற்ற தரமற்ற இருப்பதுடன் பாக்கெட்டுகளிலும் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி இருப்பதில்லை எனவும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பதிவாளரால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் நிலை குலைவால் அங்கீகரிக்கப்பட்ட நிலை குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை தவிர வேறு எந்த பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடாது எனவும் ரேஷன் கடைகளில் விற்கப்படும் கட்டுப்பாடற்ற பொருட்கள் தரமாக இருப்பதை உறுதி செய்யவும் அதன் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி ஆகியவை பாக்கெட்டுகளில் குறிப்பிடப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மக்கள் வாழும் மக்கள் வாங்கும் பொருட்கள் அனைத்திற்கும் முறையாக பில் வழங்க வேண்டும் இந்த அறிவுரைகளை தவறாது கடைபிடிக்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் தக்க ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்